Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Dazzler All Day Lip Color, available in 30 plus shades at Rs. 200. Oh, இதுக்கு தான் எங்களை ரெடியாக சொன்னீங்களா? ஓகே ஓகே, நாங்க ரெடி அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு சூப்பரான செம்ம சர்ப்ரைஸான அப்டேட் வந்து லியோ படத்துல இருந்து அஃபிஷியலா இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தளபதி விஜய் அவங்களுடைய பர்த்டேக்கு ஸ்பெஷலா லியோ படத்துல இருந்து கிளிம்ஸ் வந்து விடுவாங்களா, இல்ல மோஷன் போஸ்டர் வந்து விடுவாங்களா, இல்ல கேரக்டரை ரிவீல் பண்ற மாதிரியான போஸ்டர்ஸ் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருந்தது இல்லையா. ஃபைனலா நாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான்ப்பா ரிலீஸ் பண்றோம். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்டர் ஈகோ நான் ரெடி அப்படின்றது தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான போஸ்டர் மூலியமா ஒரு சூப்பரான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்ப படத்தோட டீம் வந்து கொடுத்துட்டாங்க. முக்கியமா அந்த போஸ்டரை உத்து பார்க்கும்போது பல விஷயங்கள் அதாவது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதாவது படத்துல வந்து ஒரே ஒரு பாட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 2000 டான்சர்ஸ் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சாங் இந்த சாங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பேர் வந்திருக்காங்க போஸ்டர்ல பார்க்கும்போதே, ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து தூக்கி பிடிச்சிருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், கடைசி வரைக்கும் நின்று இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கமும் இந்த படத்துல இருக்கும், ஒரு கேரக்டராகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிங்கமும் வந்து தெரியுது. அண்ட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லைட்டா ரோலக்ஸ்க்கு அண்ணனோ இல்ல தம்பியோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கும்போது தெரிகிறாரு. ஏன்னா வாயில சிகரெட்டு, கையில கண்ணு, கூடவே கையில காப்பு, எல்லாருக்கும் வைக்க போறேன் ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிக்கிறாரு. ஏன்னா பார்க்கும்போதே லைட்டா அந்த வில்லனஸும் அந்த ஈவில்னஸ் வந்து லைட்டா எட்டி பாக்குது. எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோலக்ஸோட அண்ணனா இருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் வந்து தோணுது. அண்ட் முக்கியமா அவர் போட்டிருக்க செயின்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி தெரியுது. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிம்ஸ் விட்டு இருந்தப்போ ஒரு விஜய் காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த விஜய் வந்து வேற மாதிரியான ஒரு செயின் தான் வந்து போட்டிருப்பாரு. மேபி இந்த விஜய் வேற, அந்த விஜய் வேற, இன்னொரு விஜய் வேற நம்ம பார்த்திருப்போம், அதாவது சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல. சோ லியோ படத்துல மூணு விஜய் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் ஆல்டர் ஈகோவா, இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பல கதைகள் விட்டாங்க இல்லையா, அதுல ஆல்டர் ஈகோ வச்சியும் ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாங்க. மேபி இந்த படத்துல அந்த ஆல்டர் ஈகோ அப்படின்ற அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களா என்னன்றதும் வந்து தெரியல. ஆனா ஆல்டர் ஈகோ நான் ரெடி அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் அனிருத் அவங்களுடைய இசையில, மேபி அனிருத் பாடியிருப்பாரா இல்ல தளபதி விஜய் அவர்கள் பாடியிருப்பாரான்னு தெரியல. சோ அவங்களுடைய வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா தீயா வந்து தளபதி அவங்களுடைய பர்த்டேக்கு இறங்க போது ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட்டா இருக்க போது அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இந்த போஸ்டர் பார்க்கும் போதே செம ஸ்டன்னிங்கா இருக்கு, ஸ்டைலிஷா இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க இந்த போஸ்டர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு, கூடவே ஆல்டரிக்கோ நான் ரெடி அப்படின்ற அந்த சிங்கிள்காக நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் முக்கியமா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ஒரு கெட்டப் இந்த ஒரு போஸ்டர்ல எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி லியோ படத்துல இருந்து வரக்கூடிய எல்லா சுவாரஸ்யமான அப்டேட்ஸும் உடனுக்குடன் கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை டாயிங்னு தட்டி விட்டுருங்க. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Dazzler All Day Lip Color, available in 30 plus shades at Rs. 200. And நான் பிலீவ் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன ஸ்ப்ரெட் பண்ணணும் நினைக்கிறோமோ, வி அட்ராக்ட் தட். இஃப் ஐ எம் பாசிட்டிவ், ஐ அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி ஒன்லி. ஏன்னா ஈவன் ஆஃப்டர் பிக் பாஸ் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குன்னு சொன்னாங்க, பட் ஏன் தெரில என் கண்ணுக்கு அது படலை. எனக்கு நிறைய லவ் தெரிஞ்சுது, நான் போகிற இடத்துல நிறைய ரீச் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு நெகட்டிவிட்டியை நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் ஹேண்டில் வித் நெகட்டிவிட்டி, ஐ ஜஸ்ட் இக்னோர் இட். நம்ம In different ways. I think நமக்கு வேணும்னா அதை போய் நான் இப்போ பார்க்கலாம், என்ன நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம், அதை நோண்டலாம், அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம்.